வாழ்க்கை ஒரு போராட்டம், நன்மைக்கும் தீமைக்கும் போராட்டம். இதில் நாம் எதை சார்பாக இருந்து போராடுகிறோம் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ள இன்றைய திருவழிபாடு நம்மை அழைக்கிறது. சிறப்பாக இயேசுவின் வழியில் தீமைக்கு எதிராக நாம் அணிதிரளவும், நன்மையின் குழுக்கள் அனைத்தும் ஒன்று சேரவும், நன்மையின் பணிகளை பிரிவினர்கள் இருப்பின் அவற்றை ஓரங்கட்டி ஒன்றித்திரளவும் நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. நன்மையின் படையாக அணிதிரள்வோம், இயேசுவின் தலைமையில் ஒன்றாவோம், வாழ்க்கை போராட்டத்தின் நன்மையின் வீரர்களாய் போர் புரிவோம், வெற்றி நமதே. அன்புமிக்க சகோதரர் சகோதரிகளே, நம் திருமொழிக்கு நினைவாக நம்மை தெளிக்கப்படும் தண்ணீரை ஆசீர்வதி தருமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சுமென்று ஆடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து அன நாம் பெற்றுக் கொண்ட தூய ஆவியிடம் என்றும் உண்மையுடன் இருக்க நமக்கு அருள்வாராக. என்றும் வாழ்வில்லாமல் இறைவா, உயிரின் ஊற்றும் தூய்மைக்கு தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து முடிவற்ற வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர். முத புனித நாளாகி இன்று நாங்கள் இத்தண்ணீரினால் முத அருட்காவலை பெற விரும்புகிறோம். எனவே ஆண்டவரை மன்றாடுகிறோம், இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளும். உயிரளிக்கும் முதலின் ஊற்றினையும் புதுப்பித்து இத்தண்ணீரினால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீங்கு அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் இமஞ்சாடுகின்றோம். எல்லாம் உள்ள இறைவான் தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் இழிசை வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவன்புடன் ஆசிர்வதித்தல் உண்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. மேலும் தூயாம் எழுந்தருளி எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் என்று ஆடுகின்றோம். ஈசோ புல்லினால் என் மேல்
தெளிப்பேன். இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை வழியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்தருள்வாராக. Parish,
ஜெபிப்புமாக பேரிரக்கமுள்ள தந்தையை இறைவா மன்னிப்பளிப்பதாலும் இரக்கம் காட்டுவதாலும் நீர் எல்லாம் வல்லவர் என சிறந்த முறையில் வெளிப்படுத்துகின்றே. எங்களுக்கு நல்வாழ்வு உண்டு என்ற வாக்குறுதியில் நம்பிக்கை கொண்டு உமது அன்பையும் மன்னிப்பையும் நாடியும் திருமுன் வந்துள்ளோம். இந்த நம்பிக்கையில் தளராமல் முன்னேறி சென்று நிறைவாழ்வு அடைய உமது வார்த்தையாலும் இருந்தாலும் எங்களுக்கு நல்வழி காட்டுவீராக. உமோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை முதல் வாசக முன்னுரை. யூத தலைவர்கள் 70 பேரை மோசே தேர்ந்தெடுத்து இறைவனின் ஆவி பொழியப்படும் நிகழ்விலே யாவருக்கும் வியப்பான ஒன்று நடக்கிறது. அதுவே இன்றைய முதல் வாசக எண்ணிக்கை நூலிலிருந்து நிறுவன கட்டுப்பாட்டை மீறி இறைவன் செயல்படுகிறார் என்பதை தெளிவாகிறது. எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து மோசேயோடு பேசினார். அவரிலிருந்து ஆவியில் கொஞ்சம் எடுத்து 70 மூப்பருக்கு அளித்தார். ஆவி அவர்கள் மேல் இறங்கவே அவர்கள் இறைவாக்கு உரைத்தனர். அதன் பின்னர் அவர்கள் அப்படி செய்யவில்லை. 2 மனிதர் பாளையத்திலேயே தங்கிவிட்டனர். ஒருவன் பெயர் எல்தாது, மற்றவன் பெயர் மேதாது. அவர்கள் மீதும் ஆவி இறங்கியது. பதிவு செய்யப்பட்டவர்களில் இவர்களும் உண்டு, ஆனால் அவர்கள் கூடாரத்திற்கு சென்றிருக்கவில்லை. ஆகவே அவர்கள் பாளையத்திலேயே இறைவாக்கு உரைத்தனர். ஒரு இளைஞன் ஓடி வந்து மோசேயிடம், எல்தாதும் மேதாதும் பாளையத்தில் இறைவாக்கு உரைக்கின்றனர் என்று சொன்னான். உடனே தேர்ந்தெடுக்கப்பட்டோரில் ஒருவரும் மோசேயின் ஊழியரும் நூனின் மைந்தரும் யோசுவா, மோசே என் தலைவரே, அவர்களை தடுத்து நிறுத்தும் என்றார். ஆனால் மோசே அவரிடம், என்னை முன்னிட்டு நீ பொறாமைப்படுகிறாயா? ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவாக்கினராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு என்றார். பின் மோசேயும் இஸ்ரேலின் மூப்பரும் பாளையத்துக்கு திரும்பினர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Allah
இரண்டாம் வாசகம் முன்னுரை. ஏழைகள் சார்பு அதிகம் தென்பகம் யாக்கோபு திருமடலில் செல்வருக்கான எச்சரிக்கையை இன்றைய இரண்டாம் வாசகம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. செல்வம் நிலையான சொத்து அல்ல என்பதை நம் மனங்களில் பதிய வைக்க இது நமக்கு கொடுக்கப்படும் அரிய வாய்ப்பு. யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். செல்வர்களே, சற்று கேளுங்கள். உங்களுக்கு வரப்போகும் இழிநிலையை நினைத்து அலறி அழுங்கள். உங்கள் செல்வம் மக்கி போயிற்று. உங்கள் ஆடைகள் பூச்சிகளால் அரிக்கப்பட்டு விட்டன. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்து விட்டன. அந்த துருவே உங்களுக்கு எதிர் சான்றாக இருக்கும். அது நெருப்பு போல் உங்கள் சதையை அழித்துவிடும். இந்த இறுதி நாட்களில் செல்வத்தை குவித்து வைத்திருக்கின்றீர்களே. உங்கள் வயலில் அறுவடை செய்த வேலையாளுக்குரிய கூலியை பிடித்து கொண்டீர்கள். அது கூக்குரலிடுகிறது. அறுவடை செய்தவர்களின் கூக்குரல் படைகளின் ஆண்டவருடைய செவிக்கு எட்டியுள்ளது. இவ்வுலகில் ஆடம்பரமாகவும் இன்பமாகவும் வாழ்ந்தீர்கள். கொல்லப்படும் நாளுக்காக உங்கள் உள்ளங்களை கொழுக்க வைத்தீர்கள். நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள். ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, உயிருள்ள இறை வார்த்தைகள், 38-48 முடிய. அக்காலத்தில் யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதை கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம், ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார். ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழ செய்வோருடைய கழுத்தில் ஒரு எந்திர கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவருக்கு நல்லது. உங்கள் கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டி விடுங்கள். நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்துக்கு தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது நல்லது. உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டி விடுங்கள். நீங்கள் இரு காலுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட
ஒற்றை கண்ணராய் இறையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது. நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது, நெருப்பும் அவியாது. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் பிரியமுள்ள வில்லியனூர் தாயின் அன்பு பக்தர்களே, இறையேசுவில் அன்பு மிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, கூட்டு முயற்சிக்கு தடையாக இருக்கின்ற குறுகிய மனப்பான்மை என்னும் சுவரை தகர்த்தெறிய நாம் இன்றைய தினம் அழைக்கப்படுகின்றோம். இந்த கூட்டு முயற்சிக்கு தடையாக இருக்கின்ற குறுகிய மனங்கள் உடைத்தெறியப்படுகின்ற பொழுது இறைவனுடைய இறையாட்சியை நாம் அனைவரும் சேர்ந்து செய்கின்றவர்களாக இந்த மண் உலகிலே நாம் இருப்போம். எனவே இந்த குறுகிய மனங்களை நம்மிடமிருந்து அகற்ற வர வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து இணைவோம். என்னுடைய முதல் பங்கு முகையூர். ஓராண்டு அங்கே என்னுடைய பணிகாலத்தை முடித்துவிட்டு ஆயரனுடைய அறிவுறுத்தலின் பெயரில் அத்திப்பாக்கம் பங்கிற்கு நான் மாற்றலாகி சென்றேன். முதல் நாள் நானும் என்னுடைய பங்கு தந்தையும் புதியதாக அத்திப்பாக்கம் பங்கிற்கு சென்றோம். இருவருக்குமே ஏகோபித்த வரவேற்பு, தடல் புடலான வரவேற்பு. எவ்வாறு திருமண நாளன்று மணமகன் மணமகளை அந்த அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அழைத்து செல்கின்றார்களோ அதே போல எங்கள் இருவரையும் அழைத்து சென்றார்கள். எங்கள் இருவருக்கும் வரவேற்பு அளித்தார்கள். முதல் நாள் முடிந்தது. இரண்டாம் நாள் பங்கு தந்தையானவர் என்னை திருப்பலியை நிறைவேற்ற சொன்னார். நானும் காலையில் எழுந்து திருப்பலி நிறைவேற்றினேன். நிறைவேற்றிவிட்டு இறை மக்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து விட்டு வந்த பொழுது அங்கே அந்த பீட சிறுமிகள் ஒரு சிலர் நின்று கொண்டு பேசி கொண்டிருந்தார்கள். அவர்களை நான் கடந்து வருகின்ற பொழுது ஒரு சிறுமியானவள் என்னை அழைத்தாள். நானும் சென்று என்னம்மா சொல்லுமா அப்படி என்று கேட்ட பொழுது, ஃபாதர் நீங்க ஏன் எங்க பங்குக்கு வந்தீங்க, உங்களை எங்களுக்கு பிடிக்கலை, அதனால இங்க இருந்து நீங்க போயிடுங்க, எங்களுக்கு பழைய பங்கு சாமியார், உதவி பங்கு சாமியார் தான் வேண்டும் என்று அந்த சிறுமியானவள் கூறினாள். எனக்கு மாறி தூக்கி போட்டது. என்னடா பூசௌதி பொண்ணு இவ்வாறு சொல்கின்றதே அப்படி என்று, ஏம்மா என்னை பிடிக்கல அப்படின்னு கேட்டேன். ஃபாதர் நீங்கள் கருப்பாக இருக்கிறீங்க, அவர் செவப்பாக இருந்தார், எனவே உங்களை எங்களுக்கு பிடிக்கவில்லை, எங்களுக்கு அவர் தான் வேண்டும், நீங்கள் சென்று விடுங்கள், எங்களுக்கு முன்னால் உதவி பங்கு தந்தையே இருக்கட்டும் என்று கூறினார். என்ன சொல்வதென்றே தெரியாமல் நான் அப்படியே என்னுடைய அறைக்கு சென்று விட்டேன். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, நம்முடைய மனங்கள் இவ்வாறுதான் குறுகி போயிருக்கின்றன. ஏதோ சிவப்பாக இருப்பவர்கள் இறையாட்சி பணி இந்த மண்ணுலகத்தில் திறம்பட செய்கின்றவர்களாகவும், கருப்பாக இருக்கின்ற அனைவருமே இந்த இறையாட்சிக்கு உட்படாதவர்கள் போன்றும் அந்த பெண்ணானவள் எண்ணிக் கொண்டிருந்தால் போல அந்த பெண்ணானவள் அத்தகைய துர்வார்த்தைகளை கூறினாள். நாமும் பல வேளைகளில் இத்தகையதொரு குறுகிய மனம் கொண்டவர்களாக நம்முடைய வாழ்வில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த குறுகிய மனங்களிலிருந்து நாம் வெளியே வருகின்ற பொழுதுதான் கூட்டு முயற்சி வழியாக இந்த இறை ஆட்சியை இந்த மண்ணுலகிலே நாம் நிலைநாட்ட முற்படுகின்றவர்களாக நம்முடைய வாழ்வில் நாம் இருப்போம். உலகத்தில் இருக்கின்ற எல்லாருக்கும் பொதுவான ஒரு பொன்மொழி நான் தெரியுமா? யாருக்கும் தெரியாது, நானே சொல்றேன். உலகத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் பொதுவான பொன்மொழி இது மட்டும்தான், நான் செய்வது சரி, நீங்கள் செய்வது தவறு. இதுதான் உலகத்தில் இருக்கின்ற பொதுவான ஒரு பொன்மொழியாக இருந்து கொண்டிருக்கின்ற, நான் எதை செய்தாலும் அது சரியாகத்தான் இருக்கும் என்கின்ற ஒரு மனநிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதையே பிறர் செய்தால் அது தவறு, ஏனென்றால் அவர்கள் செய்து விட்டார்கள், அது நான் செய்யவில்லை என்கின்ற ஒரு மனநிலை கொண்டவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இத்தகைய ஒரு மனநிலையிலிருந்து நாம் வெளியே வர இழைக்கப்படுகின்றோம். இத்தகைய ஒரு மனநிலையை கொண்ட இரண்டு மனிதர்களைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலும் நற்செய்தி வாசகத்திலும் நாம் பார்த்தோம்.
என்ன சொல்லுவீங்களா? யார் யாருன்ட்டு? நாங்கள் மட்டும்தான் இந்த பணியை செய்யணும், எங்களை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இந்த பணியை செய்யணும். யார் யார்? யாரோ சொன்னாங்க, யோசுவாவும் யோவானும். யோசுவா மோய்சனிடம் முறையிடுகின்றார், தலைவரே அவர்கள் இறை வாக்கு உரைப்பதை தடுத்து நிறுத்துங்கள் என்று அவர் மோய்சனிடம் முறையிடுவதை நாங்கள் முதல் வாசகத்திலே நாம் பார்த்தோம். அதே போல யோவான் இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடத்திலே உமது பெயரால் ஒருவர் பேய்களை ஒட்டி கொண்டிருந்தார், நாங்கள் அவரை தடுக்க முயற்சி செய்தோம் என்று கூறுகின்றார். யோவான் மட்டும் அவரை தடுக்கவில்லை, மாறாக அந்த சீடர்கள் அனைவருமே சேர்ந்து இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரால் அங்கே அந்த பேய்களை ஓட்டிய அந்த மனிதரை தடுக்க முயற்சிப்பதாக யோவான் குறிப்பிட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் தாங்கள் தங்களை சார்ந்தவர்கள் செய்வது மட்டுமே சரி, தாங்கள் மட்டுமே இந்த இறை வாக்கு பணியை உரைக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஒரு என்ற எண்ணத்திலே வாழ்ந்த அவர்களை மோய்சனும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவும் கண்டிப்பதையும் அவர்களை திருத்துவதையும் இன்றைய முதல் வாசகத்திலும் நற்செய்தியிலும் நாம் பார்த்தோம். காரணம், எங்கெல்லாம் நல்லது நடக்கின்றதோ அதை அங்கீகரிக்க நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றோம். அதைத்தான் மோய்சனும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சீடர்களுக்கு அறிவுறுத்துகின்றார்கள். எங்கெல்லாம் நல்லது நடக்கின்றதோ அதை நாம் அங்கீகரிக்க தயங்கக்கூடாது. காரணம், அந்த நல்லது என்பது இறைவனுடைய ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது நீ செய்தாலும் நான் செய்தாலும் அது யார் செய்தாலும் நல்லது என்றால் நாம் அங்கீகரிக்க நாம் முன்வர வேண்டும் என்பது இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு அன்பு பணியாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவில் அன்பு மிக்க சகோதர சகோதரிகளே, இந்த குறுகிய மனத்திலிருந்து நாம் கூட்டு முயற்சிக்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த கூட்டு முயற்சி என்பது அனைவரும் சேர்ந்து இறையாட்சியை இந்த மண்ணுலகத்திலே கட்டி எழுப்புவது. எக்குமனிசம் என்று அழைக்கப்படுகின்ற பல் சமய உரையாடல் என்று நம்முடைய இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அனைத்து மதத்தினரையும் சமயத்தினரையும் அழைத்து அவர்களோடு உரையாடி அவர்கள் மத்தியிலே இந்த இறையாட்சி பணியை நாம் நிலைநாட்ட அழைக்கப்படுகின்றோம். இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திற்கு முன்பாக நாம் பார்த்தோம் என்றால், கிறிஸ்துவ மதத்தை தவிர்த்து மற்ற எந்த மதத்திலும் மீட்பு என்பது கிடையாது என்கின்ற ஒரு அழுத்தமான ஆழமான ஒரு கருத்தை நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையானது வலியுறுத்தி வந்தது. ஆனால் தூய ஆவியினுடைய வழிநடத்துதலின் பேரில் இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திலே மற்ற மதத்திலும் மீட்புக்கான ஒளிக்கீற்று இருக்கின்றது என்பதனை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டது நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை. இறையசுவில் அனுபவிக்க சகோதர சகோதரிகளே, மீட்பு என்பது கத்தோலிக்க கிறிஸ்துவர்களுக்கு மட்டுமல்ல, மாறாக அனைவருக்கும் மீட்பு உண்டு. ஏனென்றால் இறைமகன் இயேசு கிறிஸ்து அனைவரையும் மீட்கவே இந்த மண்ணுலகிற்கு மனுமகனாக வந்தார். அனைவருக்காகவும் அவர் பாடுபட்டார். அனைவருக்காகவும் தன்னுடைய உயிரையும் ரத்தத்தையும் சிந்தினார் என்பது நம் ஒவ்வொருவரின் விசுவாசமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி என்றால் அவரவர் சார்ந்திருக்கின்ற இந்த மதத்தின் வாயிலாக மீட்பு என்னும் ஒளிக்கீற்றை அவர்கள் பெறுகின்றார்கள். இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இவ்வாறு நாம் அனைவருமே ஒன்று சேர்ந்து இந்த இறையாட்சியை இந்த மண்ணுலகத்திலே கட்டி எழுப்ப இழைக்கப்படுகின்றோம். சின்ன வயசுல வானத்தில் அண்ணாந்து பார்த்தோம்னா இந்த கொக்குலாம் வந்து வி வடிவில் பறக்கும், பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? யாரும் பார்க்கலையா? இப்போ சின்ன வயசில் கையை அப்படி வச்சுக்கிட்டு கொக்கு பரபர கோழி பரபர அப்படின்னு சொன்னால் கையில் வெள்ளை வெள்ளையாக கோடு விழும் அப்படின்ட்டு சின்ன வயசில் கேள்விப்பட்டிருக்கலாம், அதை செஞ்சு பார்த்துருக்குறோம். அறிவியல் அறிஞர்கள் இந்த கொக்குகள் அல்லது பறவைகள் ஏன் அத்தகையது ஒரு வி வடிவில் பறக்கின்றன என்று பல ஆண்டுகளாக பல்வேறு முயற்சிகளை ஆராய்ச்சிகளை செய்தார்கள். அதனுடைய இறுதியாக அவர்கள் கண்டுபிடித்தது, இந்த வி வடிவில் பறக்கின்ற பொழுது முதல் பறவை தன்னுடைய இறக்கையை அசைத்து பறக்கின்ற பொழுது அந்த இடத்திலே காற்று வெற்றிடமானது ஏற்படுகின்றது. எனவே அதனை தொடர்ந்து பறக்கின்ற பறவையானது எளிதாக தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ள முடியும். இவ்வாறு பறவைகள் இணைந்து ஒன்றாக சேர்ந்து வி வடிவிலே பறக்கின்ற பொழுது அந்த பறவைகள் செல்கின்ற தூரமானது இன்னும் அதிகமாக அதிகரிக்கின்றது. அது மட்டுமல்ல, தாங்கள் செலவழிக்க வேண்டிய அந்த ஆற்றலானது மிகவும் குறைவாக தேவைப்படுகின்றது. இவ்வாறு அந்த பறவைகள் செல்ல வேண்டிய
தூரத்தை விட 71% அவைகள் இன்னும் கூடுதலாக பறக்க முடியும் என்று அறிவியல் அறிஞர்கள் கூறுகின்றார்கள். காரணம், இந்த கூட்டு முயற்சியின் காரணமாக இத்தகையதொரு இலக்கை நோக்கி அல்லது பயணத்தை நோக்கி தூரத்தை நோக்கி அவர்கள் பறந்து செல்ல முடியும். அது மட்டுமல்ல, பின்னால் வருகின்ற அந்த பறவையானது எழுப்புகின்ற ஒளி முன் செல்கின்ற பறவைக்கு உற்சாகத்தை தருவதாக இருக்கின்றது. எனவே அந்த பறவைகள் இன்னும் உற்சாகத்தோடும் வேகத்தோடும் உத்வேகத்தோடும் பறந்து செல்ல அது வழிவகை செய்கின்றது. அந்த வி ஷேப்பிலே அந்த வடிவிலே ஏதாவது ஒரு பறவை தோய்வுற்று கீழே தாழ்ந்து பறந்தால் மற்ற இரு பறவைகள் வந்து அவைக்கு அந்த பறவைக்கு ஒத்துழைப்பு தந்து உற்சாகப்படுத்தி மீண்டுமாக தங்களுடைய கூட்டத்திலே சேர்த்துக் கொள்ளுமாம். இதுதான் அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடித்த ஒரு உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இவ்வாறு நாம் ஒவ்வொருவருமே கூட்டு முயற்சியிலே இந்த இறை அரசை இறை ஆட்சியை இந்த மண்ணுலகத்திலே கட்டி எழுப்ப அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். உண்மையிலேயே நாம் இந்த கூட்டு முயற்சிக்கு நாம் தயாராக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்த்தால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக நம் மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்றது. நான் மட்டும்தான் அனைத்தையும் இந்த பங்காக இருந்தாலும் சரி அல்லது என்னுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி நான் என்னுடைய தலைமையில் அனைத்து நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு மனப்பான்மை கொண்டவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். புதியவர் யாராவது இத்தகைய ஒரு பணியை ஏற்க வந்தால் அவரை நாம் அங்கீகரிக்க தயங்குகின்றோம், மறுக்கின்றோம். காரணம், இது நான் என்னுடைய கோட்டை என்னுடைய பணி என்கின்ற ஒரு குறுகிய மனநிலையில் நாம் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய பணி வாழ்வை பார்க்கின்ற பொழுது இறையாட்சி பணியை தன்னுடைய தந்தையினுடைய விருப்பத்தின் பேரிலே இந்த மண்ணுலகிலே அவர் நிறைவேற்ற வந்தாலும் அத்தகைய ஒரு இறையாட்சி பணிக்கு தன்னுடைய சீடர்களை அவர் அழைத்ததை நாம் பார்க்கின்றோம். 12 பேர் அவருடைய சீடர்களாக தேர்ந்து கொண்டு அவர்களுக்கு பயிற்சி அளித்து உங்களுடைய கூட்டு முயற்சியில இந்த மண்ணுலகத்தில உலகத்தின் கடை எல்லை வரை நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்பது இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தனையாக இருந்து, ஒருவேளை இறைமகன் இயேசு கிறிஸ்து மட்டுமே அத்தகைய ஒரு பணியை இந்த மண்ணுலகத்திலே செய்திருந்தால் அவரால் திறம்பட நற்செய்தி அறிவித்திருக்க முடியுமா, மூளை முடுக்கெல்லாம் இந்த நற்செய்தி சென்று சேர்ந்திருக்குமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கின்றது. மாறாக தன்னுடைய பணிக்காக அவர் தேர்ந்து கொண்ட அந்த கூட்டு முயற்சிக்கான அந்த சீடர்கள் அத்தகைய ஒரு பணியை தங்களுடைய வாழ்வில் திறம்பட செய்து முடித்தார்கள். இறைசுவில் அன்பு மிக்க சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் இணைந்து செயல்பட இழைக்கப்படுகின்றோம். இந்த இணைந்து செயல்படுவது என்பது கூட்டு முயற்சிக்கான ஒரு அடித்தளமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவ்வாறு நாம் இணைந்து செயல்படுகின்ற பொழுது எவ்வாறு இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த எதிர்பார்ப்பை சீடர்கள் கூட்டு முயற்சியிலே நிறைவேற்றினார்களோ அதே போல நாமும் இந்த கூட்டு முயற்சியிலே இறையாட்சி இந்த மண்ணுலகிலே முழுமையாக கட்டி எழுப்புவோம். நாம் இருக்கின்ற பங்கு தளமாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, அல்லது நாம் பணியாற்றுகின்ற அலுவலகங்களாக இருந்தாலும் சரி, அனைத்து நிலைகளிலும் நம்முடைய கூட்டு முயற்சியானது பலன் தரக்கூடியதாக இருக்கும். எனவே குறுகிய மனநிலையிலிருந்து நாம் வெளியே வந்து கூட்டு முயற்சியில் அனைவரையும் அரவணைப்போம். அன்பு பணியை இணையாட்சி பணியை இந்த மனநிலையிலே திறம்பட செய்வோம். ஆமேன். Oh,
அன்புமிக்க சகோதரர் சகோதரிகளே, எல்லாம் உள்ள தந்தையாம் இறைவன் மக்கள் அனைவரும் மீட்படையவும் உண்மையின் நிறை அறிவும் பெற விரும்புகின்றார். அவர் பால் முழுமன பற்றுதலுடன் நம் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் சமர்ப்பிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, மூன்று ஆட்களாயிலும் ஒரே கடவுளாய் இருக்கிறீர். இதே ஒருமைப்பாடு எங்களில் மிளிரவும் நீரே எங்கள் பிரிவினைகளை நீங்கி நன்மையின் சக்திகளாக நாங்கள் ஒன்று சேரவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மையின் உருவே இறைவா, இவ்வுலகத்தில் தீமை தலைவிரித்தாடுகிறது என்பது நீர் அறியாததில்லை. எம்முள்ளும் தீய எண்ணங்கள் புகுந்து ஆட்டி படைக்கின்றன. உமது நன்மையின் சக்தியால் எம்மிடமே தீமை ஒழிந்து நன்மை பெறுக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் சாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எம் திருச்சபை தலைவர்களுக்கு நீர் நன்மனம் தந்து அவர்கள் எடுக்குகின்ற திட்டங்கள் முன்னெடுப்புகள் அனைத்தும் உம் திருவுள்ளத்தின் படி நிறைவேறி உம் மக்களாகிய திருவைக்கு வாழ்வளிப்பதாக அமைந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தியாகத்தின் இறைவா, எம் அரசியல் தலைவர்கள், சமூக தலைவர்கள், மக்கள் தலைவர்கள், பொதுநலவாதிகள் போன்றோருக்கு நீரே பக்கபலமாயிருந்து அவர்களின் செயல்பாடுகள் நன்மையின் பக்கம் நிலைத்திருந்து பொதுநிலைக்கு ஏற்றாற்போல் தலைமைத்துவம் விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேர மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் புகலிடம் பலமாக இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. திருச்சபையின் உருக்கமான ஒன்று ஆட்டுக்களை ஏற்று அவற்றை நிறைவு செய்தல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக ஆடுகின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் இறைவனே, நின்று வாழ்த்து பெறுவாராக.
அனுபவிக்க சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் உள்ள தந்தை ஆகிறவனை கேட்டது ஆகமாடி ஜெபியுங்கள். இரக்கமிக்க இறைவா, நாங்கள் கொண்டிருந்துள்ள இக்காணிக்கைகளோடு எங்கள் வாழ்வு முழுவதையும் மகிழ்வோடு மக்கு அர்ப்பணிக்கின்றோம். இத்திருப்பலி நாங்கள் விரும்பி தேடும் அனைத்து நலன்களுக்கும் ஊற்றாக அமைந்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மஞ்சாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, ஏனாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உளம் கனிந்து உலகின் மீது அன்பு கொண்டு எங்களுக்கு மீட்பரை அனுப்பினீர். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களை போன்று வாழ்க்கை நடத்த திருவுளமானார். இவ்வாறு நீர் திருமகனிடம் செலுத்திய அன்பை மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த மூடிய குடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீண்டும் பெற்றுக் கொண்டோம். ஆகவே இறைவா, வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் ஒரே குரலாய் பாடுவதாவது. பரிசுத்தரே போலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னத கையிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஓற்று. ஆகவே இப்படி தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உமையும் என்று ஆடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமும் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அழித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள்.
ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமன் என்று ஒழியும் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை துயாவை ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மற்ற ஆடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையே, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், என ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, இந்த திருப்பலி தங்களுடைய இல்லத்திலிருந்து கண்டு ஜெபித்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மக்களை நிறைவாய் ஆசிர்வதித்தருளும். இந்த வழி வழியாக அவர்கள் நம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்ற எல்லா ஜபங்களையும் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் நீதாமே அவர்களுக்கு நிறைவாய் தந்து அவர்களை வழி நடத்துமாறவை என்று ஆளுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமைக்கும் திருமண ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னிதாயான மாட்சிமை மிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சுசெய்யப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மக்குகுந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழ்மை கொண்டு உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருளே உமை ஜாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாமியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பனாக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன்,
என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமாப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடன் முடிவில்லாம் வாழ்விப்பதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, இதோ இறைவனின் செமரி, இவரை உலகின் பாவங்களையும் போக்குகின்றவர். குறுகிய மனநிலையில் இருந்து விடுபட்டு கூட்டு முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கின்றவர். அத்தகைய ஒரு அழைப்பை பிறருக்கும் கொடுத்து அதனை செயலாக்கியவர் இவரே. இவர் கொடுக்கின்ற இந்த அழைப்பிலை மனமோந்து பங்கெடுக்க வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடன் திருத்தன்மை காத்து முடிவில்லாம் வாழ்வழிப்பதாக. ஆமே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. அன்போடு எமை ஆதரிக்கும் இறைவா, நாங்கள் நிறைவேற்றிய இந்த அருட்சாதன கொண்டாட்டம் எங்கள் வாழ்வை சீர்படுத்துவதாக. நாங்கள் வார்த்தையால் மட்டுமல்ல செயலாலும் முத திருவுளத்தை நிறைவேற்றி வாழவும் சிறப்பாக ஏழைகள் மீது அக்கறை கொண்டு அவர்களது நல்வாழ்வுக்காக உழைக்கவும் இவ்வாறு எங்கள் வாழ்வு பிறருக்கு எடுத்துக்காட்டாக அமையவும் வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மை மஞ்சாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துயாவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. நாமம் போதிடல் தினமே தானே.
பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் மரியே வாழ்க.